தப்ரேஸ் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் 15 வருட காலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களிடம் ஆகஸ்ட் முதல் பிப்ரவரி வரையிலான சிறப்பான உம்ரா பேக்கேஜ்களை வழங்குகிறோம். குளிர்சாதன பெரிதில் மக்கா மதினா ஜியாரத், தமிழக உணவு, தமிழ் உருது பயான் என்று சிறப்பான சேவையை தருகிறோம். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, சமூக வலைதளத்தை திறந்தாலே சரி, எங்கு போனாலும் மோடியுடைய புகழாரம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை செய்தியும் அவருடைய வெளிநாடு பயணங்கள் குறித்த புகழாரத்தை பேசி கொண்டிருக்குது. சமீபமாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் பயணம் போனார். அதை தொடர்ந்து பப்புவா நியூகினியாவுக்கு போனார். அங்கிருந்து நேராக ஆஸ்திரேலியாவுக்கு போனார். ஸோ இந்த பயணங்களில் எல்லாமே அவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்திருக்கு. அவரை அந்த நாட்டுடைய பிரதமர்கள் புகழாரத்தின் உச்சிக்கே கொண்டு போய் சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் தான் கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் பப்புவா நியூகினியாவில் இவருக்கான வரவேற்பு என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த நாட்டுடைய பிரதமர் ஜேம்ஸ் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. முதலாவதாக அவங்களுடைய மரபை தகர்க்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர்கள் மரபு அடிப்படையில் மாலை அந்தி சாயும் நேரத்துக்கு அப்புறம் எந்த பிரதமர் எந்த நாட்டுடைய தலைவர் வந்தாலும் சரி அவர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க மாட்டாங்களாமா. முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு 10 மணி அளவில் கொடுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் அவர்களுடைய மரபை கூட மோடி அவர்களுக்காக தகர்த்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இரண்டாவது, முதல் முறையாக பப்புவா நியூகினியான்னு சொல்லக்கூடிய தீவுக்கு இந்திய நாட்டுடைய பிரதமராக மோடி அவர்கள்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. மூன்றாவது செய்தி தான் மிகவும் புகழுக்கு உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தியாக என்ன காணப்படுதுன்னா, அந்த நாட்டுடைய பிரதமர் ஜேம்ஸ் அவர்கள் மோடியுடைய காலத்தை தொட்டு கும்பிட்டு வணங்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு. அந்தளவு எங்களுடைய மோடி பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கரிப்புகள் பாஜக கூடாரத்துலேருந்து வந்துருக்கு. நான் சிவசேனா கட்சியை சார்ந்த சஞ்சய் ராவத் சொல்கிறாரு, மோடிக்கு இப்படி காலத்தொட்டு கும்முற அளவுக்கு அந்த பிரதமர் போயிருக்காருனா நிச்சயமாக அந்த பிரதமருக்கு மோடியை குறித்த அடிப்படை அறிவு கிடையாதுன்னு சொல்லலாம். மேலும் அமானுஷ சக்திகள் நிறைந்த அந்த பப்புவா நியூகினியா அந்த நாட்டில் அவங்களுடைய மாய தந்திரங்களை நம்பக்கூடிய அந்த விஷயத்தில் அவங்களுடைய மரபு சொன்னல இந்த மாலைக்கு மேலே அழைக்காமல் இருப்பது இது போன்ற பல மரபுகளை நம்பக்கூடிய அமானுஷத்தை நம்பக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் மோடி அவர்களை ஒரு மந்திரவாதி போல ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இவர் பெரிய மந்திரவாதி, இவர்கிட்ட நிறைய மந்திரங்களை கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கூட காலைல விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா பதிவு போறாரு சிவசேனா கட்சியை சார்ந்த சஞ்சய்னு சொல்லக்கூடியவர். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அங்க போய் இவருடைய புகழாரத்தை பேசுவதற்காக மோடி அவர்கள் கையில் எடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய அடையாளமாக, இந்தியாவுடைய பழம்பெருமையான விஷயங்களாக அவர் வெளிநாட்டுக்கு போனால் எப்பயுமே பிரதிபலிப்பது எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயங்கள் தான். தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் கலாச்சாரங்கள், தமிழ் கோயில்கள், தமிழ் பண்பாடுகள்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் அதிகமாக பேசுவார். ஏன்னா இங்கே பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது, தமிழ் தான் முதன்மையாக இருக்குது. அந்த அடிப்படையில் திருக்குறள் என்னும் உலக புதுமுறையான புத்தகத்தை அவருடைய மொழியான டோக் பிஸ்ன்னு சொல்லக்கூடிய பப்புவா நியூகினியாவுடைய தேசிய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அங்கே அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. இதன் மூலம் பப்புவா நியூகினியாவுக்கும் இந்தியாவுக்குமான நல்லுறவு ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் அங்கே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ எங்கு போனாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறது, திருக்குறள் புத்தகத்தை மொழிபெயர்ப்பது, வள்ளுவனை குறித்து பேசுவது, தமிழ் கலாச்சாரத்தை குறித்து பேசுவது என்ற அந்த விஷயம் என்பது இந்தியாவுடைய மிக தொன்மையான விஷயமாக அடையாளப்படுத்தும் விதமாக இவர் கையில் எடுப்பது எல்லாமே தமிழ் தான். அப்போ இவர் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்தான் இங்கு சிறந்த மொழி என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்பது தான் இந்த செயலில் காட்டுது. அப்போ இந்த பயணத்தை முடித்து கொண்டு அங்கிருந்து நேரம் ஆஸ்திரேலியா போகிறார். அங்கே போனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு, அவருக்கு வந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி யாகங்கள்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இந்த புகைகள் மூலம் வெல்கம் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை வானில் செலுத்துகிறாங்க. அவர் பங்கேற்ற ஆஸ்திரேலியா பங்கேற்ற அந்த சிட்னியுடைய அந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட 20,000 நபர்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற விஷயங்கள் பதிவு செய்யப்படுது. அந்த இடத்துல ஆண்டனி அல்பென்ஸின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் என்ன பேசுகிறாருன்னா, மோடி தான் என்னுடைய பாஸ்,
காரணம் இதற்கு முன்னாடி வந்த யாருக்குமே இவ்வளோ பெரிய கூட்டம் கூடலாம், மோடிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அதனால் என்னுடைய பாஸ் இவர் தான், என்னுடைய தலைவர் இவர் தான் சொல்லிட்டு ஒரு புகழாரம் செலுத்தியிருக்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வரக்கூடிய டெஸ்ட் மேட்சை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். இன்னும் இந்தியாவிலேருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதன் மூலம் ஆஸ்திரேலியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்துருக்கு என்ற விஷயங்களை குறித்தும் பேசியிருக்கிறார். அப்போ எங்கு சென்றாலும் மோடியுடைய புகழாரம் பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய வேளையில் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்த செய்தி, அது பெரும்பான்மையாக ஊடகங்களில் பேசப்படாத செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா மிகப்பெரிய கடும் எதிர்ப்பை மோடி சந்திச்சிருக்கார். இதே இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்திய மக்கள் எல்லாமே மோடிக்கு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பயணங்கள் இவருக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாமே உண்மையான அந்த மக்கள் மனதார வரவேற்றாங்களான்னு கேட்டால், நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதன சிந்தனை கொண்டவர்கள் தான் இத்தகைய போக்கில் ஈடுபட்டிருக்காங்க தவிர, சாமானிய மக்கள் எல்லாமே மோடிக்கு கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பப்புவா நியூகினியாவில் அந்த நாட்டுடைய பிரதமர் ஜேம்ஸ் காலில் விழுந்தாருன்னு சொன்னேன்ல, இந்த நிகழ்வை இந்த புகைப்படத்தின் வாயிலாக நீங்கள் பாருங்கள். இந்த புகைப்படத்துடைய வீடியோ கிடைச்ச அவசியம் பாருங்கள். இந்த புகைப்படத்தில் இந்த புகைப்படத்துடைய இருக்கக்கூடிய அந்த தாயும் தந்தையும் மோடியில காரில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று எழுந்துருவாங்க. ஆனால் அந்த மாணவி நின்று கொண்டே இருப்பாங்க. அந்த மாணவியின் தலையில தட்டி கொடுக்குற மாதிரி வச்சு தலையை லைட்டா அழுத்தி வேண்டுமென்றே காலில் விழ வைப்பார் மோடி. அதற்கு பின்னாடி அதற்கு முன்னாடி அவர் காலில் விழக்கூடிய காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ மோடி அவர்கள் ஒரு செல்ஃபிஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட ஒரு நபர் காலில் விழுந்து விழுகிலையாட்டி வேண்டுமென்றே விலக வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியவர், தனக்கான பெருமையும் புகழையும் ஒருத்தன் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார் என்பது இந்த புகைப்படத்தின் வாயிலாக நமக்கு தெரியுது. இதோடைய வீடியோக்கள் கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு செய்தி. அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய அந்த செய்தி என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மோடிக்கு வந்திருக்குங்க. குறிப்பாக மோடி அவர்களை எதிர்த்து இந்தியா வம்சாவளியை சார்ந்த இந்தியர்கள் எல்லாமே, சாமானிய மக்கள் எல்லாமே, குறிப்பாக மோடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே பதாகையை ஏந்தி மோடி ஒரு இந்து தீவிரவாதி என்ற பதாகையை பிடித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவருடைய உருவ பொம்மைகளில் செருப்பால் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமாக அந்தளவு அந்த மக்களுக்கு மோடி மீது எதிர்ப்பு என்பது வலுப்பெற்று இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், குறிப்பாக இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய படம், காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படம், இந்த படங்கள் எல்லாமே ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மாறாக பிபிசி ஆவணப்படம் என்பது உண்மையான ஸ்டோரி. அது குஜராத்தில் உண்மையாகவே இனக்கலவரம் நடந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட செய்தி என்பது உண்மையான செய்தி. அந்த அடிப்படையில் ஒரு படம் வரும்போது வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை குறித்து கருத்து சொல்லக்கூடாது, இந்தியாவுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குவோம், யாரும் எங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடாதுன்னு பேசக்கூடியவர்கள், கருத்து சுதந்திரத்தை நெசிக்கக்கூடியவர்கள், இவர்கள் எடுத்த படத்திற்கு ப்ரொமோஷனை இவர்களே வழங்குறாங்க, அது கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் பேசுகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் நெசுக்கிறாங்க, ஒரு பக்கம் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை ஆஸ்திரேலிய மக்கள் புரிந்து கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை மோடி அவர் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு கிடைக்குது. அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 1927 இன்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 90 வருஷம் கடந்துருச்சு. அதை மறுசீரமைப்பு செய்து அதோடைய இடத்தை விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுச்சு. 2020 இதற்கான வேலையை துவங்குச்சு. காரணம் இடப்பற்றாக்குறை என்பதால். அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த வேளையில் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அன்று ராம்நாத் சிங் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கான அழைப்பு கொடுக்காமல் இவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அதே அடிப்படையில் இந்த 2 வருஷ காலத்தில் இந்த நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. சொல்லப்போனால் 90 வருஷம் கழித்து மீண்டும் கட்டுறாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற கட்டிட அழைப்புக்கான அந்த அழைப்புதல்ல குடியரசுத் தலைவருடைய பெயரை சேர்க்கப்படவே இல்லை. அவரை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 2 அவைகளையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடியவராக காணப்படுறாரு. அவருக்கும் சொல்லக்கூடிய அந்தஸ்து தனியாக காணப்படுது. ஆனால் குடியரசுத் தலைவரை இந்த நாடாளுமன்ற அவைகளை நடத்தக்கூடிய அவருக்கான அழைப்பை கொடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, சாவர்கருடைய பிறந்த நாள் அன்றுதான் இந்த நாடாளுமன்ற புது கட்டிடம் திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. அப்ப இது மிகப்பெரிய ஒரு அவதூறுதான, அவர்களுக்கான சனாதன கொள்கைக்கு சார்புடைய ஒரு பாசிசவாதியுடைய பிறந்த நாள் தினத்திலா நம்மளது வரிப்பணத்தில் கட்டப்பட்ட நாடாளுமன்றம் என்பது திறக்கப்பட வேண்டும்? அது எவ்வளவு பெரிய அவமானம்! அவருடைய அஜெண்டாக்களை நமது வரிப்பணத்தை வைத்து நமது நாடாளுமன்றத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய அடிமையாக இருந்த சாவர்கருடைய பிறந்தநாள் தினத்தில் அது கொண்டாட வேண்டும், அம்பேத்கருடைய தினத்தில், பெரியாருடைய பிறந்தநாள் தினத்தில் அல்லவா அது கொண்டாடப்பட வேண்டும்? அப்போ இவர்கள் நீதிக்கு மாறாக அதை செய்கிறார்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கூடிய வேலையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி, திமுக கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய
திருச்சி சிவா தெளிவாக சொல்லிட்டார், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி ஆகட்டும், இன்னும் பல்வேறு கட்சிகள், இன்னும் மம்தா பானர்ஜி ஆகட்டும், பல நபர்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் இதை புறக்கணிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம்னு சொல்கிறாங்க. இரண்டு விஷயத்திற்காக, ஒன்று சாவர்கருடைய பிறந்தநாள் தினத்தில் கொண்டாடுவது, இரண்டாவது குடியரசுத் தலைவரை புறக்கணித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இன்னைக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அப்போ மோடியை பொறுத்தவரை அவருக்கான புகழாரம் என்பதும் புகழ்ச்சி என்பதும் அவருக்கான தகுதி என்பதும் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மத்தியில் அவர் பெறவே முடியாது. காரணம், அவர் பாசிச சிந்தனையில் உறுதியாக இருக்கும் வரை அவருக்கான தகுதியை நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நாளும் இழக்கத்தான் செய்வார். கண்டிப்பாக அவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தத்தான் படுவார். இறுதியாக ஒரு ஃபேக்ட் நியூஸ் செக் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய படம் வந்துச்சு. இஸ்லாமியர்கள் எல்லாமே 32,000 ஹிந்து பெண்களை மதமாற்றம் செய்து ஐஎஸ்ஐஎஸ்ல சேர்த்துறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராபகேண்டாவை களத்தில் ஒரு டேட்டாவே இல்லாமல் எடுத்து இன்னைக்கு வசமாக சிக்கியிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதை மெய்ப்படுத்தும் விதமாக இந்த சங்கிகள்லாம் சேர்ந்துட்டு சில வீடியோக்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் முதல் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈராக்கில் கிட்டத்தட்ட 38 பெண்கள் எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ்ல பாலியல் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சி. இதை சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அதில் புர்கா போட்ட பெண்கள் எல்லாமே சங்கிலி கட்டப்பட்டு அவர்கள் வந்து அவிழ்த்து விடப்பட்டு அப்படியே ஒவ்வொரு நபராக போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக அது காணப்படுது. அப்போ இந்த வீடியோ காட்சி உண்மையானு கேட்டால் நிச்சயமாக உண்மைதான். ஆனால் அதை ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய சமயத்தில் இது ஈராக்கில் தௌஃபிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு ட்ராமாக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இது போன்ற ஐஎஸ்ஐஎஸ் சிக்கி முழிக்கக்கூடிய சில இடங்களில் பிற்போக்குத்தனமாக, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் செயல்படக்கூடிய ஒரு சில நபர்களை அடையாளப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்ட ஒரு நாடக கண்காட்சியில் கிடைத்த புகைப்படம் தான் இது. இது கடந்த 8ஆம் தேதி 3 மணி அளவில் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தௌஃபிக்னு சொல்லக்கூடிய நபர். அப்போ இந்த வீடியோக்கான தலைப்பு அவர் கொடுக்குறாரு, தேவதைகள் நசுக்கப்படுகிறார்கள், தேவதைகள் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, தேவதைகளுடைய அலறல் சத்தங்கள் கேட்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார். அப்போ இந்த வீடியோவோட உண்மையான தன்மை என்பது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த வீடியோவை எடுத்து உண்மையானே நடந்த மாதிரி இந்த விஷயத்தை பரப்புகிறாங்க. இரண்டாவது பொய் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மற்றும் ஆப்கானை சேர்ந்த அந்த 38 பெண்கள் எல்லாமே இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் பிடியிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி. இது முற்றிலுமான பொய்யான செய்தி. இது சில கிரிமினல் வழக்குகளிலும் தீவிரவாத ஈடுபாட்டில் செயல்பட்ட சில நபர்களுக்கும் முகாமில் அடைக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கக்கூடிய சில புகைப்படங்கள் தான் இது. இதோடைய சாட்சியான புகைப்படங்களும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இத்தகைய செய்திகளை தேடி தேடி எடுத்து இன்றைக்கி பாஜகவுடைய ஐடி லிங்க் ஒரு பொய்யான செய்தி இந்த சமூகத்தில் பரப்பி அதன் மூலம் இந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு விரோதத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் நிச்சயமாக உண்மை ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டே இருக்கும். இவருடைய முகத்திரைகள் என்றுமே கிழிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.